கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராய சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் மற்றும் சட்டசபை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கள்ளச்சாராயம் குடித்து உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 63 உயர்ந்துள்ளது. மேலும் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபை கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சட்டசபை கூட்டத்தொடரில் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. இந்த போராட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டார்கள். இன்று காலை தொடங்கி உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை 5 வரை நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் செய்யாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மேலும் 23 நிபந்தனைகளுடன் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.